ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம் சீக்ரெட். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி நான்கட்டாய். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு கிராம் ஃப்ளார் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சூஜி ரவா எடுத்திருக்கேன். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சால்ட்டு, இதெல்லாத்தையும் நல்லா சிஃப்ட் பண்ணிக்கோங்க. இது வெறும் கடலை மாவில் கூட செய்யலாம், பட் நீங்கள் வந்து மைதா யூஸ் பண்ணி பண்ணாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு நீட் பண்ணிட்டோம்னா நம்ம டைரெக்டாக பேக் பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான நான்கட்டாய் பிஸ்கெட் ரெசிபி ரெடி ஆகிடும். நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையும் 3 ஏலக்காவையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சிஃப்ட் பண்ணிடலாம். இந்த பிஸ்கெட்டை நீங்கள் ஓவன்லேயும் பண்ணலாம், இல்லைனா வந்து குக்கர்லேயும் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். 10 நிமிஷம் வந்து குக்கரை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த பிஸ்கெட் ரெடி ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைக்கப் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் ரூம் டெம்பரேச்சரில். உங்ககிட்ட நெய் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சக்கரை வந்து நல்லா டிசால்வ் ஆக ஆக உங்களுக்கு இது ஒரு டோ கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இதில் நான் தண்ணி பால் எதுவுமே நான் சேர்க்கலை. நான் வந்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண எனக்கு வந்து கொஞ்சம் வெட்டாய் வெட்டாய் அது வந்து டோ கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு பேக்கிங் ட்ரேல பட்டர் வந்து கிரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பால் ஷேப்ல இதை நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃபிங்கர் யூஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் சென்டரில். உங்ககிட்ட ட்ரை நட்ஸ், பிஸ்தா, ஆல்மண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நடுவில் வந்து நீங்கள் வச்சுடுங்க. ஓவனில் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்கன்னா 300 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 18-லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் டாப்பில் வச்சு நீங்கள் பேக் பண்ணுறீங்கன்னா குக்கரை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20-25 நிமிஷம் நீங்கள் வந்து பேக் பண்ணணும். பிஸ்கெட் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா மேலே வந்து உங்களுக்கு அழகாக கிராக்ஸ் வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான்கட்டா ரெசிபி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டீ டைம் ஸ்நாக்ஸ்க்காக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்டே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.